வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி இந்த சேனல் சார்பாக எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து என்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி பிளாட்ஃபார்ம் வந்து தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால். சரி, வாங்க வீடியோவில் வந்து போவோம். இந்த என்எஸ்சி ஐஎஃப்எஸ்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஐஎஃப்எஸ்சினால் வந்து பேங்கில் ஒரு ஐஎஃப்எஸ்சி போடணுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை, அது வேறு இது வேறு. அந்த பேங்க் ஐஎஃப்எஸ்சிங்கிறது வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, அதுதான் பேங்கில் உள்ள ஐஎஃப்எஸ்சியோட விரிவாக்கம். அது வந்து இந்த நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் இண்டிவிஜுவல் பேங்க் பிரான்ச்சு ஐடென்டிஃபிகேஷன் இதுகளுக்காக வந்து அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பயன்படுது. இந்த ஐஎஃப்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இது குஜராத்தில் வந்து இருக்குது. இது வந்து இதோட இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குஜராத் மாநிலம் காந்திநகர், குஜராத் மாநிலத்தோட தலைநகர் காந்திநகருக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் வந்து ஒரு 886 ஏக்கரில் வந்து இந்த கிஃப்ட் சிட்டி அப்படின்னு, ஸ்மார்ட் சிட்டி மாதிரி கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்இஇசட், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதுதான் வந்து அந்த கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டினா என்னென்னா, கிஃப்ட்னா பரிசுன்னு நினச்சிடறியா, கிஃப்ட்னா பரிசு கிடையாது. அது கிஃப்ட்டுக்கு என்ன ஒரு விரிவாக்கம்னு கேட்டிங்கன்னா, குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டி, அதுதான் வந்து கிஃப்ட் சிட்டியோட விரிவாக்கம். அதுதான் வந்து அந்த குஜராத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து சகல ஃபெசிலிட்டியும் இருக்கும், அதாவது ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஸ்கூல், கிளப்பு, ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்டு, எல்லாம் சகலமும் இங்கே வந்து சகல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து நீட்டாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு. அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஆஃபீஸ் வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்மார்ட் சிட்டி மாதிரி அது கிஃப்ட் சிட்டி வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தான் வந்து என்எஸ்சி வந்து அதோட ஆஃபீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை வந்து ஆரம்பிச்சிருக்கு ஐஎஃப்எஸ்சிங்கிறத. ஐஎஃப்எஸ்சி சென்டரில் இங்கே ஐஎஃப்எஸ்சி சென்டர்னு ஒன்று இருக்குது, அதில் ஏற்கனவே வந்து பிஎஸ்சி வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கு, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுன்னு இந்தியா ஐஎன்எக்ஸ்னு சொல்லிட்டு பிஎஸ்சி வந்து அங்கே வச்சுருக்கு. அந்த பிஎஸ்சியோட இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா எக்ஸ்சேஞ்சை வந்து யார் ஆரம்பித்து வச்சதுன்னு கேட்டிங்கன்னா, நரேந்திர மோடி தான் ஆரம்பித்து வச்சார். இப்போ இந்த என்எஸ்சியோட ஐஎஃப்எஸ்சி பிளாட்ஃபார்மை வந்து இப்போ யார் தொடங்கி வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானிங்கிறவர் தான் வந்து இந்த இதை ஆரம்பித்து வச்சுருக்காரு என்எஸ்சியோட ஐஎஃப்எஸ்சியை. இந்த என்எஸ்சியோட ஐஎஃப்எஸ்சி மூலமாக வந்து நம்ம யுஎஸ்ஸோட ஸ்டாக்குகளை பூரா வாங்கலாம். யுஎஸ்ஸோட முக்கிய எல்லா இந்த என்எஸ்சி ஐஎஃப்எஸ்சியில் வந்து செலக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, எல்லா ஸ்டாக்கும் வச்சுருக்க மாட்டாங்க, நல்ல ஸ்டாக்குகளாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாக்குகளை வந்து நம்ம இன்னும் ஈஸியாக வந்து வாங்கலாம். இந்த இது வாங்குறது சம்மந்தமாக வந்து நம்ம யூஎஸ் ஸ்டாக்குகளை வந்து வாங்குறது சம்மந்தமாக நம்ம இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. யூஎஸ் ஸ்டாக்கில் வந்து மெகா பேப்பர் ஸ்டாக்குகள்லாம் இனிமேல் வந்து நம்ம கூகுள், ஃபேஸ்புக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் கூட நாம் இனிமேல் வாங்கிடலாம். இதெல்லாம் ஃப்ராக்ஷனல் முறையிலே கூட நம்ம வாங்கலாம். அந்த வசதி வந்து யுஎஸ் ஸ்டாக்கில் வந்து இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த யுஎஸ் ஸ்டாக்குகளை வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து என்எஸ்சி வந்து ஐஎஃப்எஸ்சின் சென்டரில் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து யுஎஸ் ஸ்டாக்குகளை பற்றி இன்னும் பார்ப்போம் விரிவாக. எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து எல்லோரையும் சந்திக்கிறேன்.